你要解一下那个啊。காலை டிஃபன் மதியம் இருக்கு, மாலையில என்ன இருக்குன்றது இதுலயே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே, வடை வாங்கியாச்சு. மெதுவா பாத்து யாரும் ஒரு வடை எவ்வளோ? 10 ரூபாங்க. 100 ரூபா வாங்கினேன். 10 வடையா? ஒரு வடை 10 ரூபா. ஆனா வடையுடைய சைஸ் என்னன்றது இந்த வடை சைஸ். இது 10 ரூபா ஒரு வடை. ஓகே, பரவாயில்ல. ஏலகிரிங்களா? சுட சுட வடை கிடைச்சது. உள்ள உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. போய் வாங்கி வாங்கடானா போல யாரும். நாங்க தான் போய் வாங்கி வரோம். சமையா இருக்கு. 10 ரூபா ஓடுவோம். நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலா இந்த குளிருக்கும் இந்த வடைக்கும் வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா சொல்றேன். டிரைவருக்கு எதுவும் இல்லையா? டிரைவர் வேறு கால வடை. டிரைவர் முடிஞ்சு பார்த்தா பாவமா தெரியுது. இப்பதான் சிரிச்சாவன். கைஸ் இப்ப நம்ம டோட்டலா செங்கத்துல இருந்து இப்போ ஏலகிரி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் ஏலகிரி அந்த டவுனுக்கு போறது. இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம 88 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்துட்டோம். ரேஞ்சு 540 காட்டுது. இப்போ ட்ரிப்பியை பாத்தீங்கன்னாக்கா 11.5. அதாவது இப்போ நம்ம ட்ரிப்பியை மீட்டரை ரீசெட் பண்ணோம். ஹில்ஸ்ல ஏறி வந்தது இது இந்த கிலோமீட்டர். மைலேஜ் பாத்தீங்கன்னா 10. எதனால 10 கொடுத்துருங்க அப்படின்னாக்கா, நான் தேடிக்கேர் தான் போட்டுட்டு வந்தேன். வண்டியில 4 பேர் தான் இருக்கிறோம். ஸோ லோடு கம்மி. நல்ல மைலேஜ் தான் கொடுத்துருக்கோம் வண்டி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்காட்டில் கூட நல்ல மைலேஜ் தானே. 10 தானே கொடுத்துச்சு ஏற்காட்டிலையும். 9.8 ஒரு இந்த பில்லரியில மட்டும் 4 கொடுத்துச்சு லாரி மைலேஜ். பில்லரி ரொம்ப மேடு ஏறுமே. ஃபர்ஸ்ட் கீர்லயே போன ஒரு 5-8 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் கீர்லயே போனேன். என்னடா பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு குடுக்கத்திலே. நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் பில்லரியில. பில்லரியில ஏன்டா நீ வேற குறுக்கு குறுக்க வேற பேச ஒண்ணு நல்லா இருக்காப்பா. என்ன சாப்பிடுறீங்க? இது என்னமா புழு மாதிரி இருக்கு. அது மேகி இல்ல. கரெக்டா சொல்லுங்க. இது மேகி இல்ல, இப்பி. இப்பி நாம இப்போ இப்பி சாப்பிட போறோம். எப்படிடா இருக்கு இப்பியா? இந்த நூடுல்ஸ் இந்த கிளைமேட்ல சாப்பிடுறது சூப்பரா இருக்குடா. சுட சுட இருக்கு. சுட சுட இருக்கு. கதவு ரெண்டுத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. அப்படி ஜில்லுன்னு காத்து உள்ள அடிக்குது. செமையா இருக்கு இந்த வெதர் கண்டிஷனுக்கு நம்ம சாப்பிடுறது. கரெக்டா நம்ம இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடி அந்த கடைக்கு முன்னாடி நின்னு சாப்பிட்டு இருக்கோம். நாங்க மேகிய சாப்பிட்டாச்சு. மேப்ல போட்டு பார்த்துட்டு போறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹில்ஸ்ல ஏறி ஏலகிரி டவுன் வந்த உடனே ஸ்ட்ரைட்டா ரோடு வந்து ரைட்ல ஒன்னு பிரியும், லெப்ட்ல ஒன்னு பிரியும். நம்ம லெப்ட் எடுத்துக்கிட்டு வந்தோம். வலதுபுறம் தெரிஞ்சு 10 மணிக்கு தான் போல எல்லாமே அப்படிதான் போல இருக்கு. வெயில் வந்தாச்சு. ஆமா வெயில் இருந்தாலும் இறங்கலாம்ப்பா. ஏண்டா வரலையாடா நீ? ஏய் வரலையா? உள்ள ஒருத்த உக்காந்துக்கிறான். அப்படியே உக்காந்துக்கிறான். அவன் வர மாதிரி ஐடியா இல்ல போல இருக்கு. ஜில்லுன்னு இருக்குப்பா.
தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரி சார் ஆயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்த வண்டியை நான் வரும்போது எல்லாம் சேருதோம். இந்த மழை வேற பெஞ்சிருக்கு, திருப்பத்துலேருந்து மழை தான் வா. அவ்வளோதான், அதான் என்ட்ரன்ஸே திறந்து தான் இருக்கு. வாங்க லெஃப்ட்ல வந்துருங்க கைஸ். வண்டியை நான் அங்கே பார்க் பண்ணிட்டேன். அங்கே பார்க் பண்ணலாம், பட் நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்ததுனால சரி இப்படியே பார்க் பண்ணிடலாமு பார்க் பண்ணிட்டேன் அஜ லைட் போட்டு. கைஸ் இதுதான் அந்த ஏலகிரி போட்ஸ் பார்க்கு. கைஸ் நாங்கள் இப்போ ஏலகிரியில் இருக்கிற அட்வென்ச்சர் போட்ஸ் பார்க்குக்கு வந்துட்டோம். இங்கே ஒருத்தருக்கு டிக்கெட் 200 ரூபாய். ஸோ இந்த 200 ரூபாய்க்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் இதுவரைக்கும் எந்த ஒரு போட் பார்க்குக்கும் போனதில்லை, இன்க்ளூடிங் நான் ஏற்காடுக்கு போகும் பொழுதும் கூட போட் பார்க்குக்கு போகவே இல்லை. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு போட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கிறது. அண்ட் இந்த ஏலகிரியில் இருக்கிற போட்ஸ் அட்வென்ச்சர் பார்க்கில் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அழகழகாக நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸை எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த போட்ஸ் பார்க்கில் இந்த மாதிரி பூக்கள் கொண்ட மரங்களும் ஆட்டுக்குட்டியும் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபைனலாக கிட்ட போய் பார்க்கலாம்னு நான் உள்ளே போயிட்டேன். என்ட்ரன்ஸில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஹார்டின் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் ஃபைனலாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் ஃபிஷர்ஸை பார்க்க போயிட்டோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய ஃபிஷ் பாட்டில் கலர் கலரான மீன்கள் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷர்ஸை இருட்டில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு அங்கே இருக்கிற லைட்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஃபிஷ் பாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபிஷ் பாட் இருந்துச்சு. அதில் எல்லோ வித் ஆரஞ்ச் கலர் ஃபிஷர்ஸ் இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபிஷ் வகை இருந்தது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பிளாக் வித் கோல்டன் கலர் ஃபிஷர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக பிரமிப்பாக இருந்தது. அண்ட் இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னாக்கா பறவைகளை நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனகொண்ட பாம்பை எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. இதை கீழே போட்டுறாதீங்க, சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் கையில பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பயம் வரல, ஆனா கொழ கொழ கொழன்னு இருந்தது. எனக்கு அப்புறம் என் தம்பி கையில இந்த பாம்பை கொடுத்தாங்க. இந்த பாம்பு அமேசான் காட்டுல இருந்தா கிட்டத்தட்ட இதோட வளர்ச்சி 22 to 30 அடி நீளம் வரை இருக்கும். ஏன்னா அமேசான் காட்டுல பெரிய பெரிய அனகொண்டா பாம்புகளே கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு கூண்டுல ஒரு பல்லி இருந்தது, அது பார்க்கவே பெருசா இருக்கு. அப்பா தும்மா டாக்டர் தேக்கியா ஓஹோ ஒன்னும் சேண்டல் கணுங்க. சொல்றதுக்கா அதை எடுத்து எங்க அப்பா ஷோல்டர் மேல வச்சுட்டாங்க. அதோடைய ஒவ்வொரு நகமும் அவ்வளோ ஷார்ப்பா இருந்தது கைஸ். இந்த பலியை எடுத்து அப்பா அண்ட் தம்பி மட்டும் தான் ஷோல்டர்ல வச்சுக்கிட்டாங்க, நான் வைக்கல. பாபா நாக்குனா ஹவுஸ் எனக்கு இந்த பக்கம் திரும்படா நீ, அது இந்த பக்கம் பாக்க, அந்த பக்கம் பாக்குதுடா. இதுக்கு பக்கத்து கூண்டுல காலியா இருந்தது. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க கூண்டை திறந்து அந்த மேட்டு காடியில இருந்த பாம்பை எடுத்து மேல வச்சாங்க. அது தோல் உரிச்சிட்டு இருக்காமா. அந்த பாம்புக்கு அப்புறம் ஒரு குட்டி ஆமையை எடுத்து என் கையில கொடுத்தாங்க. அதோடைய பின்னங்கால இருக்கிற நகங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு கைஸ். என்னுடைய தோல்ல அப்படியே கிரிப்பா பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆமை கூண்டுக்கு பக்கத்துல ஒரு ஓனானுடைய கூண்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு பல்லியோட கூண்டு இருந்தது. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ஃபைனலா நம்ம பறவைகள் இருக்கிற அந்த கூண்டுக்குள்ள போக போறோம். என் கழுத்துல இருந்த ஹெட்செட்டை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா பறவைகள் வந்து உட்காரும் பொழுது அந்த ஹெட்செட்டை பிடிச்சி கடிக்கும். சோ அதனால எடுத்து என் தம்பிகளை கொடுத்துட்டேன். என் தம்பி எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். டோட்டலா இங்க 3 வகை கூண்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூண்டுக்குள்ள போயிருக்கிறோம்.
ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான தருணமே அதுதான். வீடியோ இங்க பாத்தீங்களா கைஸ், என்னுடைய தலை எப்படி களைஞ்சு போயிருக்குன்னு. ரெண்டு மூணு வந்து உக்காந்து தலையை களைச்சி விட்டு போயிடுச்சுங்க. அண்ட் இந்த போட்ஸ் பார்க்ல உங்களுடைய கையிலையும் தலையிலையும் ஷோல்டர்லையும் பறவைகள் உக்காந்து இருக்கும் பொழுது கீழே பார்க்காம நடந்துடாதீங்க. ஏன்னா கீழேயும் பறவைகள் உக்காந்து இருக்கு. ஸோ நம்ம நடக்கும் பொழுது கவனிக்காம இருந்தோம்னாக்கா அது மேலேயே நம்ம காலை வச்சு மிதிச்சிருவோம். ஸோ கவனமா கீழேயும் பார்த்து நடக்கணும். இங்கேயும் ஷோல்டர் மேல ரெண்டு பறவைகள் உட்காந்து இருக்கு. ஏதோ நான் ரொம்ப நாள் அவங்கள சோறு போட்டு வளர்த்த மாதிரி ரொம்ப சமத்தா உட்காந்து இருக்கு. அமி நான் கையா ஒத்தாச்சு சரதா சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கூண்டுல இருந்து இப்போ செகண்ட் கூண்டுக்கு போக போறோம். செகண்ட் கூண்டுக்குள்ள பார்த்தோம்னாக்கா ரெட் கலர் பேரட், ரெண்டு பெரிய பேரட், ஒரு குண்டு பேரட் அண்ட் மற்ற பேரட்டுகள் இருக்கு. அண்ட் என்னுடைய கையில உட்காந்துருக்கிற அந்த பெரிய பேரட் அடர்ந்த காடுகள்ல வாழக்கூடிய பேரட். நான் இதை யூடியூப்லயும் டிவிலையும் தான் பாத்துருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கையில உட்கார வச்சு நான் கிட்ட பாத்துட்டு இருக்கேன். அண்ட் என்னுடைய தோல்ல ரைட் சைட்ல இன்னொரு பேரட் உட்காந்து இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அந்த பேரட் என்னுடைய வலது கையில இறங்குது அந்த தீனியை சாப்பிடறதுக்காக. ஆனா என்னுடைய இடது கையில இருக்கிற அந்த பெரிய பேரட் அந்த சின்ன பேரட்டை துரத்தி விட்டுருச்சு. இப்போ என் ஷோல்டர்ல ஒரு பச்சை கிளி உட்காந்துருக்கா, குண்டு பச்சை கிளி, கியூட்டா இருக்கு. என் தலைமையிலயும் ஒரு கிளி வந்து உட்காந்து கொத்திட்டு பறந்து போயிடுச்சு. அப்பாங்க ஜாக் பேடுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேரட் இருக்கு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க, யார் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஓ குரு 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 நாங்க பார்த்தோம். அந்த கம்மி அந்த கம்மி. ரொம்ப ரொம்ப ஃபன் பண்ணுதுங்க எல்லாமே. அதாவது இந்த போட் பார்க்ல இத்தனை பறவைகளோடு இருக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் மறந்து பாருங்க. இருக்கிற கவலையெல்லாம் மறந்து நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம இதுங்களோட ரொம்ப ஜாலியாக டைம் போகிறதே தெரியாம அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு மகிழ்ச்சியோட இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா கீழேயும் பேரட் இருக்கு. ஸோ நீங்கள் நடக்கும்போது கீழேயும் பார்த்து கவனமாக நடங்க. அண்ட் இப்ப நம்ம செகண்ட் கேஜ்ல இருந்து தேர்ட் கேஜுக்கு வந்துட்டோம். இங்க எல்லா பறவையும் பாக்குறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இந்த இடத்துலயும் ஒரு ரெட் கலர் பேரட்டும் இருக்கு. சோ இப்ப இந்த பறவையை பாருங்களேன், இது பேரட்டா இல்ல வேற ஏதாச்சும் பறவையானே தெரியல. கலர் கலரா இருக்கு பாக்க. இதை துரத்தி விட்டுட்டு இன்னொரு பேரட் வந்து உட்காந்து தீனி தின்னுது. அந்த பேரட் சாப்பிடும் போது பாருங்களேன், அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில இருக்கிற அந்த தோலை துப்பிடுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பறவை என் கையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பறவை வருது. ஆனா அந்த பறவைய இந்த பறவை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் என் கையில வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை துரத்திடுச்சு. இதுங்களுக்குள்ள சண்டை. சோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாம இப்போ வெளியில வந்துட்டோம். இங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல வந்தோம்ல அதே இடத்துக்கு தான் வந்தோம். இங்க ஒரு ஊஞ்சல் இருக்கு. அந்த ஊஞ்சல்ல அம்மாவும் தம்பியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு பக்கத்துல அந்த ஆர்டின் ஷேப் இருக்குல்ல அதுல போட்டோ ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். சோ லைட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா போட்டு வச்சிருக்காங்க. நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான செட்டப். நாம பிஷஸையும் பறவையையும் விலங்குகளையும் பார்த்துட்டு இப்போ கடைசியா கார்டன் ஏரியாக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துலயும் நிறைய இடங்கள்ல டிசைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க போட்டோஷூட்ஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நிறைய செடி வகைகளும் இருக்கு. இந்த கார்டன் ஏரியால நிறைய கூண்டுகள் இருக்கு. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா எல்லாமே ஜோடி புறாக்கள். இப்போ நாம பாத்துட்டு இருக்கிறது பிரவுன் கலர் புறா. இது பங்கு வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு பாக்க. அடுத்த கூண்டுல இருக்கிறது ரெண்டு வெள்ளை புறா. நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே கம்பீரமா இருக்கு. ஏன்னா இது பிரீடிங் சீசன்ங்கிறதுனால இப்படி இருக்குதுங்க எல்லாமே.
முட்டை போடக்கூடிய சீசன். அண்ட் லெஃப்ட் சைட்ல பிளாக் அண்ட் ஒயிட் புறா இருந்துச்சு. அண்ட் இங்க ரெண்டு முயலும் இருக்கு. இது நார்மல் நம்ம பார்க்கக்கூடிய முயல். ஆனா இதை விட சைஸ்ல கொஞ்சம் பெரிய முயலும் இந்த இடத்துல இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய முயல்களை நான் பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோல பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்னதா தெரியற மாதிரி இருக்கலாம். பட் நேர்ல பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பெரிய முயல்கள் தான். இந்த கொண்டுக்கு ரைட் சைட்ல இன்னொரு ரெண்டு ஜோடி புறா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பக்கத்துல இன்னொரு புறா கொண்டு இருக்கு. சோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா புறாவும் வேற வேற இனம். அதாவது புறா கொல்லிய பல வகைகள் இருக்கு. சோ அந்த பல வகைகள் தான் இந்த இடத்துல இருக்கு. அண்டி போய் எங்களை இந்த கார்டன் ஏரியால இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் ஒரு ஒட்டகத்தை பார்த்தேன். சோ இந்த இடத்துல ஒரு ஒட்டகமும் இருக்கு, பக்கத்துல ஒரு நெருப்பு கோழியும் இருக்கு. இந்த ஆப்பிரிக்கால இருக்குமே சிறுத்த அளவுக்கு வேகமா ஓடக்கூடிய ஒரு நெருப்பு கோழி தான் இது. இதோடைய கால்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இந்த பறவையோட கால நம்ம ஒரு உத வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய எலும்பு உடைஞ்சிடும். அந்த அளவுக்கு அதோடைய கால்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இந்த ஆஸ்ட்ரிச்சை நாங்க பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா ரெண்டு ஆட்டுக்குட்டியும் இந்த இடத்துக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. அண்ட் இந்த ஆஸ்ட்ரிச்சை பார்த்தபடி இங்க வந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியை தொட்டு விளையாடிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஏரி. சோ பார்க்கவே அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி கைஸ், அமேசிங்கா இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி யாரோ தட்டுற மாதிரி இருந்தது. யாரான்னு திரும்பி பார்த்தா இவன் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏலகிரியை கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் விளையாடலாம். மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிக்கிறதுக்கும் டைம் போறதே தெரியாம பறவைகளோட என்ஜாய் பண்றதுக்கும் அழகழகா போட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கும் பின்னாடி அந்த ஏரியா பார்த்து ரசிக்கிறதுக்கும் ரெண்டு மூணு அட்வென்ச்சர் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு சிறந்த இடம். கைஸ் நம்ம இப்போ போட்ஸ் அட்வென்ச்சர் பார்க்ல இருந்து வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோவை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய்மெண்டா தான் இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. நீங்க ஏலகிரிக்கு வந்தீங்கன்னாக்கா மஸ்ட் இந்த போட்ஸ் அட்வென்ச்சர் பார்க்குக்கு நீங்க வரலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளிலாம் கையில வந்து தலையில வந்து உட்காரும் போது ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆயிடுச்சு. சரி இப்போ நம்ம கார் எடுத்துக்கிட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி அங்க தெரியுதுங்களா அம்மா நடந்து வருது. அங்க வராங்க. நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன் கேரியா அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். வீட்டில் நடந்து வராங்க. வந்து இங்கே என்ன திட்டு விடுவதோ எனக்கு தெரியாது. டிரைவர் தான் வாங்கி கட்டிக்கணும். டிரைவர் தான் கட்டணும். நான் 10 கிலோமீட்டர் நடக்க வச்சுக்கலன்னு சொல்ல போகுது. சும்மா ஒரு 100 மீட்டர் நடந்துட்டு நான் பையன்கிட்ட சொன்னேன், சரி விட்டு வாடா நிம்மதியாக இருக்கும். நான் நடந்து வரணும்னு சொல்லிட்டு வேணும்னே. சரிங்களா எத்தனை நாள் கோவம்? நான் வந்து போட்டுறேன். எத்தனை நாள் கோவங்க? நான் என்ன சொன்னேன்னா விட்டுட்டு வாடான கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. அவன் கேட்காம வண்டியை திருப்பிட்டான். அடுத்தது எங்க போறோம்னு தெரியல.